அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். முன்னாள் பாரத பிரதமரும் உலகத்தினுடைய மிக சிறந்த பேரறிஞருமான மன்மோகன் சிங் அவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அகில இந்திய மருத்துவக் கழகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக அமைதியாக உழைத்தவர், பகட்டாக நடந்து கொள்ளாமல் பக்குவமாக நடந்து கொண்டவர். இன்றைக்கு தேசம் பல அங்குலம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர்தான் மிக முக்கிய காரணம். அவருடைய பொருளாதார அறிவு விளிம்பு நிலை மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தது. அவர் விரைவில் குணமடைந்து மீண்டும் இந்திய அரசியலுக்கு வர வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கும் இந்திய சமூகத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் அவர் உதவிகரமாக இருக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறது. இன்றைக்கு சத்தியமூர்த்தி பவனில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கோவிட் உதவி மையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உதவி மையம் 24 மணி நேரமும் பணியாற்றும். இதற்காக ஒரு மருத்துவ குழுவை அறிவித்திருக்கிறோம். அந்த மருத்துவ குழுவினுடைய தலைவராக டாக்டர் எம்பி கலீல் ரஹ்மான் அவர்கள் செயல்படுவார்கள். அவருக்கு உறுதுணையாக முகமது உபயதுல்லா பெய்க், முகமது நயீமுதீன், டாக்டர் ஜெயந்தி, டாக்டர் சதீஷ், இன்னும் மேலும் பல மருத்துவர்கள் அந்த குழுவில் பணியாற்றுவார்கள். இந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் இவைகளை ஒருங்கிணைப்பார். அவருக்கு கீழும் உறுப்பினர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு தனியாக வெளிவரும். இந்தியாவை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை, மோடி எடப்பாடி அரசாங்கம் இரண்டும் கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் பரிதாபகரமாக தோல்வியடைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இவற்றை விளக்கி சொல்ல வேண்டியது அவசியமாகும். தேசத்தினுடைய நலன் கருதி, மக்களுடைய நலன் கருதி என்ன தவறுகள் நடந்திருக்கின்றன, எங்கே சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது காங்கிரஸ் கட்சியினுடைய கடமை. முதல் தொற்று அலை ஏற்பட்ட பொழுது பல்வேறு தவறுகள் ஏற்பட்டன. அப்பொழுது சொல்லப்பட்ட காரணம், இதை போல ஒரு பெருந்தொற்றை எதிர்த்து நின்ற பக்குவம் நமக்கு இல்லை, பழக்கம் நமக்கு இல்லை, எனவே அவற்றில் சில நடைமுறை சிரமங்கள் ஏற்பட்டன என்று அரசும் ஊடகங்களும் மற்றவர்களும் சொன்னார்கள். ஆனால் பெருந்தொற்று முதல் அலை முடிந்து ஓராண்டிற்கு பிறகு இன்றைக்கு இரண்டாவது அலை வந்திருக்கிறது. ஆனால் இந்த இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த மத்திய அரசாங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. மோடி அவர்கள் இன்னும் மேற்கு வங்காளத்தில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார், பிரச்சாரத்தில் இருக்கிறார். தமிழக காங்கிரஸ் கேட்பது என்னவென்று சொன்னால், இந்த ஓராண்டு காலத்தில் இந்த 130 கோடி மக்களுக்கான தடுப்பூசியை உங்களால் தயாரிக்க முடியவில்லையா? அதற்கான தொழில்நுட்பம் இந்தியாவில் இல்லையா? நம்மால் முடியவில்லை என்றால் வெளிநாடுகளிலிருந்து ஏன் இறக்குமதி செய்திருக்கக்கூடாது? இரண்டாவதாக, நாம் உற்பத்தி செய்ததை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததனுடைய காரணம் என்ன? இவைகளுக்கு மோடி அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். இந்தியாவினுடைய தொழில்நுட்பம் என்பது உலக வல்லரசுகளுக்கு இணையானது. இன்றைக்கு கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் நம்மிடம் இருக்கின்றன. அணுகுண்டை பொருத்தி ஒரு ஏவுகணையை இயக்கினால் அது 6000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கை தகர்த்தெறியும். அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் இந்தியாவில் இருக்கிற பொழுது ஒரு தடுப்பு மருந்தை நாம் 130 கோடி மக்களுக்கும் ஓராண்டு காலத்திற்குள் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால், உற்பத்தி செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அது அரசினுடைய மெத்தனத்தை காட்டுகிறது, அரசினுடைய செயலின்மையை காட்டுகிறது.
நகரம் தீப்பற்றி எரிந்த பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்ததை போல இந்திய மக்கள் பெருந்தொற்றினால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய பிரதமர் மயிலுக்கு உணவு வைத்து கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஏதோ போகிற போக்கு அல்ல. ஏதோ உற்பத்தி செய்தார்கள், ஏதோ போட்டுக்கொண்டிரு 12 கோடி பேருக்கு போட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். 130 கோடியில் 12 கோடிங்கிறது எவ்வளவு? 10% கூட அது எட்டலை. எனவே இந்த அரசு இதில் விரைந்து செயல்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, முழு ஊரடங்கு என்பது தீர்வாகாது. தமிழக காங்கிரஸ் கட்சி தமிழக அரசிற்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், முழு ஊரடங்கு என்கின்ற சித்தாந்தத்தை தயவுசெய்து கைவிட்டு விடுங்கள். அது தமிழக மக்களுக்கு பலனளிக்காது. ஏனென்று சொன்னால், சென்ற முறை நாம் பார்த்தோம் நம்ம அனுபவத்தில், முழு ஊரடங்கு என்று வந்தால் முதலில் பாதிக்கப்படுகிறவர்கள் கூலி தொழிலாளிகள். 8 கோடி தமிழர்களில் 3.5 கோடி தமிழர்கள் கூலி தொழிலாளிகள். இன்றைக்கு வேலைக்கு போனாதான் அவங்க வீட்டில் சாப்பாடு. எனவே 3.5 கோடி மக்களுக்கு உணவு வழங்குவதற்கு தமிழக அரசாங்கத்தால் முடியாது. அடுத்ததாக, ஆர்கனைஸ்டு செக்டர், பேருந்து ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, இன்னும் கிராமப்புறங்களில் வயல்வெளி வேலை செய்கிறவர்கள், இவர்கள்லாம் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். எனவே வந்து முழு ஊரடங்கு என்பது தீர்வாகாது. அப்படின்னா என்ன செய்வது? மக்கள் எல்லோரும் இதில் ஒத்துழைக்கணும். நான் வந்து வெறும் அரசியல் மட்டுமே சொல்ல விரும்பவில்லை. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் உதவி மையம் திறந்திருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் மற்றும் இருக்கிற சுயசேவை அமைப்புகள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், கிராமப்புறங்களில் ஆசிரியர்களுக்கு மிகுந்த மரியாதையும் செல்வாக்கும் உண்டு. எனவே ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிற ஆசிரியர்கள் அந்த கிராமத்தில் நல்ல பிரச்சாரம் பண்ணணும், பரப்புரை செய்யணும். வேறு ஒன்றும் வேண்டாம், தடுப்பூசி போட்டுக்க சொல்லுங்கள், முகக்கவசம் அணிய சொல்லுங்கள், குறைந்தபட்சம் இடைவெளியோடு வாழ சொல்லுங்கள். இந்த 3 தான் நம்மளை காப்பாற்றும். உலக சுகாதார நிறுவனம் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. எனவே இந்த 3 இந்திய மக்களிடம், தமிழக மக்களிடம் நாம் பரப்புரை செய்தால் அது மிகுந்த நன்மையை தரும். முதல்ல நாம் அதை கடைபிடிக்கணும். நாம் கடைபிடித்து கிராமப்புறங்களில் ஆசிரியர்கள் செய்யணும். ஆசிரியர்கள் அதெல்லாம் சொன்னாங்க, ஆசிரியர்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தரப்பினர், அவர்கள் செய்யணும். பால்வாடி ஆயாக்கள் செய்யணும். இதை மாதிரி சமூக விஓஓக்கள், அந்த கிராமத்தினுடைய விஓஓ, அந்த சரகத்தினுடைய போலீஸ் அதிகாரி, இவர்கள் கரங்களில் தமிழக அரசு இந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். சரகத்தினுடைய காவல்துறை அதிகாரி, அந்த கிராமத்தினுடைய விஓஓ, அந்த கிராமத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், அந்த கிராமத்தில் இருக்கிற பால்வாடி ஆயாக்கள் பணியாற்றுகிறவர்கள், இவர்கள்லாம் செய்ய வேண்டியது இயன்றவரை அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கான முயற்சி, முகக்கவசம் வழங்குவதற்கான முயற்சி, கை கழுவுவதற்கான பழக்க வழக்கங்கள், தனிமைப்படுத்துவது, இவைகளை வந்து ஒரு கிராமத்தில் நம்ம செஞ்சோமா தமிழகத்தில் எல்லா கிராமங்கள்லையும் இது நடந்துடும். இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறும். மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் இதற்காக உழைத்தவர். அவர் வந்து இதற்காக நிறைய பாடுபட்டவர். அவருடைய மரணத்திற்கும் இந்த தடுப்பூசிக்கும் சம்பந்தம் இல்லை. சில விஷமமானவர்கள் அவருடைய மரணத்திற்கு காரணம் இந்த தடுப்பூசி என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் தப்பு. நேற்று கூட நான் தடுப்பூசி போட்டுக்கிட்டேன், 2வது தடுப்பூசி நேற்று நான் போட்டுக்கிட்டேன். எனவே இவைகளை நாம் செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசுகள் இதில் மிகுந்த தோல்வி அடைந்திருக்கின்றன. ஏற்கனவே அவர்கள் மனச்சோர்வில் இருக்கிறாங்க. எனவே மீண்டும் நான் அவர்களை விமர்சிக்க விரும்பலை. எனக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதே நான் குற்றம் சுமத்துகிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய கொரோனா தொற்று இருக்கிற பொழுது தேர்தல் ஆணையம் தமிழகத்திலும் மேற்கு வங்கத்திலும் கேரளத்திலும் அஸ்ஸாமிலாம் இவ்வளவு பெரிய பரப்புரைகளை செய்வதற்கு அனுமதித்திருக்கக்கூடாது. இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கு வங்கத்தில் நான் இனிமேல் பரப்புரை செய்ய மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய பரப்புரையிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார். நீங்கள் இந்திய தேர்தல் ஆணையமே அதை செஞ்சுருக்கணும். நீங்கள் சீனா போன்ற நாடுகளில் உள்ளாட்சி தேர்தலில் யார் தேர்தலில் நிற்கிறார்கள் என்பதை அரசு அறிவித்து விடும். 15 நாள் வரைக்கும் இடைவெளி தருவார்கள். அதன் பிறகு தேர்தல் நடைபெறும், மக்கள் போய் வாக்களிப்பார்கள். இந்த முறை அதை போன்ற நடைமுறையை நாம் பின்பற்றி இருக்கலாம். நாம் ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி ஊரில் கூடி எல்லோரும் ஒன்று கூடி
எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கொரோனாவை பரப்பி விட்டு இன்றைக்கு கொரோனாவை தடை செய்வது என்று வருகிற பொழுது மிகுந்த சிரமத்தை தருகிறது. அதே மாதிரி அலகாபாத்தில் கும்பமேளா எப்படி இந்த அரசு அனுமதிக்கிறது? அதெல்லாம் நீங்கள் வந்து அதன் பிறகு அதை நம்மளால் தடுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு மெய்யறிவு இல்லாத அரசு மேல்மட்டத்தில் இருக்கிறது. அரசுக்கு அந்த துணிவு வேண்டும், அதற்கு தடை போட்டிருக்க வேண்டும். அதையெல்லாம் செய்தால்தான் இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி, இல்லைன்னா எப்படி உங்களுக்கு வந்து பணமதிப்பிழப்பு நீக்கத்தால் இரண்டாண்டு காலம் நம்முடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததோ, அதே போல் பொது முடக்கத்தால் 5 ஆண்டு காலம் நம்முடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். இன்னும் 10 ஆண்டுகளுக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்காது. எனவே எல்லா தொழிற்சாலைகளும் இயங்க வேண்டும், பேருந்துகள் ஓட வேண்டும், ரயில் ஓட வேண்டும். ஆனால் எல்லாவற்றிலும் இடைவெளியை பாதுகாக்க வேண்டும், முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். வெறுமனே நான் வந்து அரசியல் மட்டும் சொல்ல விரும்பவில்லை. இதில் பொதுமக்கள் தான் மிகுந்த ஒத்துழைப்பை தர வேண்டும், தருவார்கள் என்று கருதுகிறேன். எங்களுடைய குழு 24 மணி நேரமும் செயல்படும். அதேபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்களுடைய மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மாவட்டங்களில் செயல்படுவார்கள். பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கான உதவி மைய தொடர்பு எண் 98 84 46 63 33. 98 84 46 63 33. சார் ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? இந்த குழு என்ன பண்ண போறீங்க? திருந்தூரிப்பு ஆரம்பிக்கிறீங்க, இந்த நம்பர்ல வந்து ஒரு கொரோனா நோயாளி இப்போ எங்கேயோ, நீங்கள் உங்களுடைய உதவி அதுக்கு என்ன கிடைக்கும்? உடனடியாக நாங்கள் என்ன செய்வோம்னா, அவருக்கு ஒரு மருத்துவமனைக்கு செல்வதற்கான உதவியை அந்த பகுதியில் இருக்கிற எங்களுடைய காங்கிரஸ் தோழர்கள் மூலமாக அல்லது எங்களுக்கு வேண்டிய மருத்துவர்கள் மூலமாக ஏற்பாடு செய்து அவருக்கு ஒரு மருத்துவ உதவி கிடைக்க வாய்ப்பு செய்வோம். இன்றைக்கி காலையில் தரசூருங்கிற கிராமத்தில் இருந்து ஞானசேகரன் என்பவர் தன்னுடைய மனைவி கஸ்தூரி என்பவருக்கு பெருந்தொற்று வந்திருப்பதாக சொன்னார். உடனடியாக அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களை போய் அழைத்து வரச் செய்து இப்பொழுது மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார், தரசூர். எனவே நாங்கள் வந்து இந்த குழுவை ஆரம்பிக்கிற அன்னைக்கே முதல் பணியை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த இந்த மையத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா, ஏன்னா மருத்துவமனையில் சேருவது என்பதே சிரமம். நேற்று வந்து ரூபி மனோகரன் பொருளாளர் வந்து தன்னுடைய நண்பர் குடும்பத்தில் 4 பேர் சிகிச்சைக்காக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். மருத்துவமனையில் இடம் கிடைக்கல. அவருக்கு பல மருத்துவமனைகளில் தொடர்பு இருக்குது, ஆனால் அவ்வளவு முயற்சி செஞ்சும் கிடைக்காம கடைசியில் ஒரு மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறார். ஏன்னா அதுவே இப்போ சிரமமாக இருக்குது, மருத்துவமனையில் சேர்க்கறது சிரமமாக இருக்குது, படுக்கைகள் இல்லை. இப்போ நடிகர் விவேக் இல்லைங்கண்ணா, தமிழக அரசு கொடுத்த விளக்கத்தையும் நான் பார்க்கல, சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறவங்க சொன்னதையும் நான் கவனிக்கல. என்னுடைய உள்ளுணர்வு சொல்வது என்னவென்று சொன்னால், அந்த மரணத்திற்கும் அந்த தடுப்பூசிக்கும் சம்பந்தம். தேர்தல் கமிஷன் வந்து எப்படி இந்த 5 மாநிலங்களிலே தேர்தலுக்கு சம்மதிச்சாங்க, அவங்க வந்து தடை நிறுத்தி வச்சிருக்கலான்னு சொல்லுங்க. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளுமே போட்டி போட்டு கூட்டம் சேர்க்கறதுலையும் பிரச்சாரம் பண்ணுறதுலையும் அவ்வளவு ஆர்வம் காட்டினாங்க. இதே அரசியல் கட்சிகள் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இப்போ இவ்வளவு அவகாசம் சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கு இப்போ வந்து தேர்தல் தேவையில்லை, கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அல்லது மாற்று வழி பண்ணலாம்னு ஏன் சொல்ல முடியாது? இல்லை, அரசியல் கட்சிகள் சொல்லாத காரணத்தினால தான் தேர்தல் ஆணையம் அதை செஞ்சுருக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்னென்ன இல்லை இல்லை, அதற்கு தானே தேர்தல் ஆணையம் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், நான் சொல்கிறது எழுதுறதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, அது உங்களுடைய பணி. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்னா, அரசியல் கட்சிகள் தேர்தலில் நிற்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தேர்தல் முறை சரியாக வராது, பரப்புரை வேண்டாம், எல்லாரும் வேட்பாளர் அறிவிங்க, 15 நாள் கழித்து போய் ஓட்டு போட்டுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் தான் சொல்லியிருக்கணும். அது அதனுடைய கடமை. சரியாக சிந்திக்கல அவங்க. நான் என்ன சொல்கிறேங்க, பல 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 காரணங்கள் இருக்குண்ணா. வந்து ஒரு நிகழ்வுக்கு பல காரணங்கள் உண்டு.
और வெற்றிக்கு எப்படி ஆயிரம் காரணங்களோ அதே மாதிரி ஒரு தோல்விக்கும் ஆயிரம் காரணங்கள் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பல காரணங்கள் இருக்கு. நீங்க வந்து மகாராஷ்டிராவுல அதை விடவும் பெரும் கூட்டம் ஏதோ கூடி இருக்கு அல்லது அது தொற்று இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்பு அங்க இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும். வன்முறை இல்லாமல் அவர் செய்தது தான் அவருடைய சிறப்பு அதனால தான் அவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவியது நீங்க சௌரி சௌராவல ஒத்துழையாமை இயக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தாக்கிட்டாங்கங்கிறதுனால அவர் தன்னுடைய ஒத்துழையாமை இயக்கத்தையே தள்ளி வச்சார் அப்ப வந்து எல்லா தலைவர்களும் ஜின்னாவில இருந்து நேரு வரை எங்கயோ ஒரு நிகழ்வு நடந்தது அதுக்காக போய் போராட்டத்தை தள்ளி வைக்கலாமான்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார் இன்னும் போராடுகிற அளவிற்கு இந்திய மக்கள் தயாராக இல்லை அதனால் அவங்க தயாராகிற வரைக்கும் நான் வந்து இதை தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால் அந்த சிரமம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது நான் இந்த நேரத்தில் வந்து ஒரு அரசை மட்டும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை எல்லாருமே நாம் அதற்கான முயற்சி எடுத்தால் இந்த பொது முடக்கத்திலிருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் இல்லை என்று சொன்னால் பொது முடக்கம் மிகுந்த சிரமத்தை தரும் நம்முடைய வருங்காலத்தை அழித்து விடும் இதை வந்து அரசாங்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனிக்கணும் பெரிய முயற்சி பெரிய வேலை அது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் ஏன்னா நாம் சென்ற பொது முடக்கத்தை பார்த்தவன் நான் எனக்கு தெரியும் எங்கள் கிராமத்தில் எப்படி பட்டினி சாவுகள் நிகழ்ந்ததுங்கிறது எனக்கு தெரியும் ரேஷன் கடை அரிசி ரெண்டு நாள் சாப்பிட்லாம் நாலு நாள் சாப்பிட்லாம் பத்து நாள் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது பல பிரச்சனைகள் இருக்குது மக்கள் வந்து குழந்தை சோற்றுக்காக எவ்வளவோ ஏங்கினாங்க கிராமங்களில் இருங்கிறத நீங்கள் நகரங்கள் வேறு கிராமங்களுடைய நிலை மிக மிக மோசமாகிடும் எனவே பொது முடக்கம் என்பது தீர்வாகாது ஒரு கட்டுப்பாடான சமூகம் தமிழ் சமூகம் ஒரு கட்டுப்பாடான சமூகம் என்பதை இதில் நம்ம காட்டணும் உதாரணமாக ஜல்லிக்கட்டில் எவ்வளவு ஒழுக்கமாக அந்த போராட்டம் நடந்தது யார் அதை ஒழுங்குபடுத்தினார்கள் நான் அந்த ஜல்லிக்கட்டு உள்ளார போய் ஒரு நாள் பார்த்தேன் வன்முறை இல்லை பெண்களை சீன்ற விஷயம் இல்லை அசிங்கமான உரையாடல்கள் இல்லை எல்லாருமே நேர்மையாக இருந்தாங்க ஏதோ பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியும் விவேகானந்தரும் உட்காந்து போராட்டம் நடத்துகிற மாதிரி இருந்தது அந்த அளவிற்கு அங்கே வந்து ஒரு ஆன்மீகம் இருந்தது ஸோ அதனால் நம்மளால் செய்ய முடியும் நான் என்ன சொல்ல வரேன் தமிழ்நாட்டில் நாம் முயற்சி பண்ணி பார்ப்போம் நீங்கள் ஊடகங்கள் அதை எழுதுங்க வெஸ்ட் பெங்காலில் வந்து ராகுல் காந்தி தொடர்ந்து அதிகரித்த சூழ்நிலையில் பிரச்சாரம் மேற்கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி பிரதமரோ இல்லை அமித்ஷாவோ இல்லை பாஜக லீடர் வந்து பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களா நிச்சயமா நிச்சயமாக வைக்கிறேன் அவங்கள தவிர்க்கிறது தான் நல்லது காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய முதல் கடிதம் தான் மன்மோகன் சிங் யார் என்பதை காட்டும் அதற்கு பதில் கடிதம் பாரதிய ஜனதா எப்படி என்பதை காட்டும் எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த ரெண்டு கடிதத்திலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காது அவ்வளவுதான் அவ்வளவு பேர் தான் ஊர்ல இருந்திருப்பாங்க மீதி பேர் எங்கேயாவது போயிருப்பாங்க அதாவதுங்க வாக்குகளை கொண்டு சேர்ப்பது என்பது வந்து ஒரு பெரிய வேகம் இருக்கிறப்போ போய் சேர்ந்துருவாங்க இல்லாதவங்க வெளியூர் போயிருப்பாங்க பல விஷயங்கள் இல்லை உங்களை மூணு தாட்டி நான் சந்திச்சுட்டேன் டெலிஃபோனில் சென்னையிலிருந்து ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு போகிறாங்க ஆனால் அங்கே சரியான ஏற்பாடு வந்து ரயில்வே நிர்வாகம் பண்ணலை
ஏற்கனவே இதே மாதிரி பண்ணாங்க நடந்து போனாங்க பல்வேறு எதிர்களை சந்திச்சாங்க मिंदोड़ साधारण विषय रूपा तमिलना कांग्रेस सार्बा कुटा स्रमंदेदा अच्छा एंगे सोनिया गांधी इतमी तरण सुनने अत निषंम डेल तेवर पा चिदरपेस इतमी अम्मा सुन मोदे नहीं उड़न ना कुे तमिल कांग्रेस कक्षि पाकिस्तान पण को नम्ब कांग्रेस पणते इन उड़न रिलवे वो वेमाना वायपू अलूर निकल्दर नहीं मुनचरिक कारण इंडपी इंडम योजक समय निर्वाहम कवन से इंडपी कवन से वलूर आक्सीजन पटा इन कारण मुदल अले वंदपुर सब अगर महत्व उपकरण आक्सीजन पटा निवर्ती यारेमें वो लाइसेंस अनुमति तुंगलावंगा पेकलाना अभी वल ऐसी मुयचि से वंग पण कवर्मेंट आडर ये क्या सर गवर्मेंट इतमी अभी अंतल आरमे अभी अल अना अक्रम मध्यम पंतर सेवर्ती आक्सीजन उत्पत्ति पड़कल महत्व उपकरण उत्पत्ति पड़ील एलिए आरमचा आना वंग उदा वंग उत्तर पोल अद मेग्र कोपत कारण पद वयदूल अवकूल तूसी उ उत्पत्ति तयारा मोडी नहीं तूसी तैयार पड़ी मकुकाना नहीं पद वसूसी நீங்க நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி படிச்சேன் ஒரு தினசரியில தான் படிச்சேன் மகாராஷ்டிராவுல ஒரு கிராமத்துல போய் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல அந்த ஊர் ஜனங்க தடுப்பூசி வந்திருக்கு நீ எனக்கு போட மாட்டேங்கற அப்படினு சொல்லி ரொம்ப அவங்க ஓம்பு பண்ணிருக்காங்க அந்த டாக்டர் எவ்வளவோ சொல்றாரு இல்லப்பா அது வேற தடுப்பூசின்னு இதுக்காக வரலன்னானே அவங்க நம்பல அவங்க தொந்தரவு தாங்காம நாய்க்கடிக்கு போடுற தடுப்பூசி எடுத்து அவங்களுக்கு போட்டாரு படிச்சீங்களா நீங்க படிச்சிருப்பீங்க ऐलना इंत नई एपड़ी मेतन इनकी चीना अवे नम्बर तूसी मुझमान चीन तूसी सरप्लसा रेव अले सरप्लस मटमें वेना चीना एटमें सरप्लस ऊड़ा मकड़ों को मेपे तोल तोल मेपे तोल और तोल समीपकाल समूह निकव कोडी कंकान पल विषय मानलोपे कई वचर तप नहीं कोरोना समाल पल्व विधान वसद वो मानल ओपड़ पण उदी
அவங்க வந்து கோவாக்சின் கண்டுபிடிக்கணும், அவங்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கணும், ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணணும், இப்படி பல உதவிகளை செய்யணும். ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் பல ஸ்டேட்டுக்கு அவங்க கொடுக்கணும், கொடுக்கறது இல்லை, அது ஒரு தப்பு. நீங்க வந்து 10 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நடமாட்டம் தான் இருக்கக்கூடாது, ஒழி அங்கே போய் படுத்துக்கலாம், அதை போய் தடுக்க முடியாதுல்ல. நீங்கள் நடக்கக்கூடாது, நீங்கள் 9 மணிக்கே போயிடுங்க, போய் அங்கே போய் பாதி தலையான போட்டு படுத்துங்க, அங்கே வந்து யாரும் எழுப்ப முடியாது இல்லை. ஏங்க இதை தான் உங்ககிட்ட நான் 15 நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட தொலைபேசி மூலமாக 15 நாளாக கேட்குறது, ஏன்னா பல பேரையும் நீங்கள் தான் சந்திக்கிறீங்க, நாங்கள் எங்கள் கட்சிக்காரவங்களை மட்டுமே சந்திக்கிறோம், அதனால் நீங்கள் சொல்லுங்கிறோம். எங்களுடைய கருத்து பிரகாரம் 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி. நீங்கள் எங்களுடைய கூட்டணி தோழர்கள் முழுமையான எச்சரிக்கை உணர்வோடு அந்த மையங்களில் இருக்கிறாங்க, எனவே அப்படி யாராவது தவறு செய்ய முற்பட்டால் அவர்கள் எங்கள்கிட்ட பிடிபடுவார்கள். இப்போ சமீபத்தில் கூட விருதாலத்தில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நேற்று நடந்தது, உடனே எங்களுடைய கூட்டணி தோழர்கள்லாம் போய் அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. எனவே அவைகளில் வந்து அது வந்து எதற்காக அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்ல முடியல, அச்சம் இருக்கிற இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறோம், அவ்வளோதான். மருத்துவ அணி தலைவர் அவர் சில கருத்துக்கள் சொல்லுவார். கொரோனா தடுப்பு குறித்து அன்பிற்கும் பாசத்துக்கும் மிக அண்ணன் தலைவர் அவருக்கு முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனது நண்பரும் சகோதரருமான கோபண்ணா அவர்களுக்கும் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி, மற்றும் அனைவருக்கும் மற்றும் நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் சகோதர சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் காவிரி மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவ நிபுணராக ஒப்பணித்து வருகிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் மருத்துவமனை தலைவராகவும் இருக்கிறேன். கொரோனா வந்த காலத்தில் கொரோனாவை எப்படி நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் நிறைய சித்த மருத்துவ புக்குகளை படித்து, அதே சமயத்தில் ஆயுர்வேத புக்குகள்லாம் படித்து ஒரு நிலைமைக்கு வந்து சில மருந்துகளை கண்டுபிடித்து போனவருடமே நான் கண்டுபிடித்து சென்னை அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எல்லாருக்கும் ஐசிஎம்ஆர் முதற்கொண்டு அனுப்பிவிட்டேன். ஆனால் அவர்கள் அப்ரூவல் அனுப்பவே இல்லை. அப்ரூவல் அனுப்பாததனால் நான் பயங்கரமாக அந்த மருந்துகளை கொடுக்கவில்லை. ரெண்டாவது, நான் இப்போ இந்த மருந்தை என் நண்பர்கள் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கொடுத்ததில் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த மருந்தை. இந்த 3000 பேருக்கு கொடுத்ததில் எல்லா கொரோனா பேஷண்ட்டும் நான் கண்டுபிடிச்சது ப்ரிவென்ஷன் ஆஃப் கோவிட், பட் அவங்க சாப்பிட்டுட்டு கொரோனா பாசிட்டிவ் உள்ளவங்களாம் நெகட்டிவ் ஆகிட்டாங்க இந்த ஒரு வருஷத்தில். ஆனால் இப்போ செகண்ட் அலை வந்தவொடனே என்னால் பொறுக்க முடியல, அதனால தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன். முதல் அலையில் ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்பயே இந்த மருந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 2வது அலை வந்திருக்காது. இந்த 2வது அலை வந்த பிறகு தான் எங்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் மனசு பொறுக்காதனால நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அந்த மருந்துக்களை. என்னாவது இல்லை அதெல்லாம் வேண்டாம், பொதுவான கருத்து. அப்போது இப்போ வந்துட்டு இந்த மருந்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சதில் வந்து இல்லை உங்கள் மருந்தை பற்றி, கொரோனா தொற்றுலேருந்து எப்படி வெளியில் வெளியே வரும் மருந்தை பற்றி பேச. இப்போ கொரோனா தொற்றுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படி அப்படின்னா, கொரோனா வந்துட்டு எப்படி வருது, என்ன அலைகளில் வருகிறது, என்ன மாதிரி பறவை வருகிறது, என்ன கண்டிருந்து வருகிறது, இப்படிங்கிறத பார்த்துட்டுருக்கோம். பொதுவாக வந்து இது சமூக நோய் தொற்றுன்னு சொல்லிடுறாங்க, அப்படி கூட்டம் கொரோனாலையும் இது வரும் அழைத்துருவாங்க. பொதுவாகவே அம்மை நோய் சித்த மருத்துவ நூல் போல அம்மை நோய் எப்படி வரும்னா, சீதோஷ்ணநிலை மாறும் பொழுது, அதாவது வெயில் காலத்திலிருந்து காற்று காலம் வரும் நேரத்தில் அதிகமாக பரவும், குளிர்காலத்திலிருந்து வெயில் காலம் வரும்போது அதிகமாக பரவும். இதற்கு வந்து நம்ம பரவாமல் தடுப்பதற்கு இந்த இதுக்கு வந்து நமக்கு முகக்கவசம் அணிகிறதும் கை கழுவுதலும் சமூக இடைவெளி வருவதும் தான் நம்ம இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவாமல் இருக்கிறது தான் ஒரு சிம்பிளஸ்ட் மருந்து கண்டுபிடிச்சதில்
நம்ம சித்த மருத்துவ நூல்களில் வந்திருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க, சித்த மருத்துவ படங்கள் அருந்தமில் பாக்கம் 500 தமிழன் சித்தர்மன் சொல்லியிருக்கார். அவர் மூளைக்கு வல்லாரை, ஈரலுக்கு கரிசாலை, மஞ்சள் காமாலைக்கு வந்து கீவாநெல்லி, மூட்டுக்கு பூரகர்த்தான், அம்மைக்கு வேம்பும் மஞ்சளும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. ஸோ மெயின் பேஸே வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் டிசீஸ்க்கு வந்து வேம்பும் மஞ்சள் தான் அவர், அதுவும் கிடையாது. அதை கணக்கு பண்ணி தான் இந்த இதில் இந்த சமூக சோசியல் டிசீஸ் பண்ணுறதும் சரி, முகக்கவசம் போகிறதும் சரி, இதுவும் போகிறதும் சரி, மூணுமே வந்துக்கிட்டு படிக்கீங்க. நான் அதோட ப்ரிப்ரேஷன் உள்ள மருந்து தான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். இதை சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொரோனா பரவாது. இப்போ நான் சாப்பிட்டேன்னா இவங்களுக்கு பரவாது, அவங்கள்ட்ட எனக்கு வராது, ஒட்டவும் செய்யாது. அந்த மாதிரி தான் இப்போ பார்த்துருக்கேன். இது நானாக தயாரிக்கப்பட்டதில்லை, கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட மருந்துகள் தான். அதை செலக்ட் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோ அந்த மருந்து. செகண்ட் திங், அதிகமாக சாப்பிட்டு நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு எல்லாம் ஃப்ரீயாகிட்டீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை தேவைப்படாது, வேக்சின் போட வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன சார் வேக்சின் போடக்கூடிய அவசியம் இருக்காதுன்னு சொல்கிறேன்? இந்த மருந்து சாப்பிட சார் நான் சொல்லுவேன், சரி இல்லை குறையும், அதை நினைச்சது குறையும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மருந்துக்களை வந்துட்டு நீங்கள் இப்போ கவர்மெண்ட்டோடு நீங்கள் வந்து இந்த மூணு கடைப்பிடித்ததோட இந்த மருந்தை இன்றைக்கி சாப்பிடுங்க, எல்லாருக்கும் நடைபெறுவீங்க. அதுக்கு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை பண்ண வேண்டும். எங்கெங்கு ஏழை மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு இதை கொடுத்து உதவுங்கள். அதே சமயம் தலைவர் சொன்ன மாதிரி வந்து விஓக்கள், அதை பணியாற்றுற போலீஸ்காரவங்க, அந்த நர்ஸுகள், சமூகத்தில் இவங்களுக்கு முதல்ல நீங்கள் கொடுங்க, அவங்க ஃப்ரீ ஆகிக்கட்டும். ஆமாம் இல்லை போதும் போதும் அவ்வளோ போதும் சார், அவ்வளோ போதும் புரிஞ்சுட்டு இருக்கு. அடுத்தது இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருக்கிற சிரமங்களில் சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ராங் ரூம் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு, இப்போ இந்த என்ன நீங்கள் முன்னாடியே கேட்டீங்க, இரவு நேர ஊரடங்கு இருக்கிறதுனால ஸ்ட்ராங் ரூம் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதிகளும் தங்குவதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும், தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கணும். அது ஒரு மிக முக்கியமான கருத்து. ஏன்னா அப்படி செஞ்சால் தான் அந்த நேரத்தில் வந்து அவர்கள் வந்து நம்பிக்கையோடு அதில் செயல்படலாம். எனவே அதையும் நீங்கள் வந்து ஒரு செய்தியாக சேர்த்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.